வாழ்க வளமுடன். இப்போ போன பதிவில் உடல் அமைப்பிற்கும் ஆலய அமைப்பிற்கும் உள்ள தொடர்பு பார்த்தோம். இன்னைக்கு இந்த உடல் தான் ஆலயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா பிரபஞ்சத்திட்ட இருந்து வந்திருக்கு. அந்த பிரபஞ்சம் என்ன தன்மையில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அன்பு என்ற தன்மையில் இயங்கிட்டு இருக்கு. அந்த அன்பு எதுவாக இருக்கிறது அப்படின்னா சிவமாக இருக்கிறது. இதைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இப்ப இந்த உடல் ஆலயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பிரபஞ்சத்திட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய இயக்கமும் நம்ம உடலுக்குள்ளாக நடக்கக்கூடிய இயக்கமும் ஒன்றுதான். அங்க பேரறிவா இயங்கிட்டு இருக்கு, உடலுக்குள்ளாக சிற்றறிவா இயங்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, இத்தனை கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள், சூரிய குடும்பங்கள் எல்லாத்தையும் ஈர்த்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கு இல்லையா, ஒரு சக்தி, ஒரு காந்த சக்தி. இப்ப அதே சக்தி தான் நம்ம உடலுக்குள்ளாக எல்லா சிற்றறைகளையும் ஈர்த்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கையை பிடிச்சு எடுத்தா கை தனியா வரல, காது பிடிச்சு எடுத்தா காது தனியா வர்றதில்ல. அப்போ அங்க பேரறிவாக இயங்குவது வான்காந்தம் என்றும், உடலுக்குள்ளாக அது இயங்கும் பொழுது அது ஜீவகாந்தம் என்றும் நாம சொல்றோம். அடுத்தது, இந்த பிரபஞ்சம் அன்புனாலதான் இயங்கிட்டு இருக்கு, அன்பு என்ற அடிப்படை தத்துவத்துல தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இத்தனை கோடான கோடி தோற்ற பொருள்களை தோற்றுவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னகத்தை ஈர்த்து பிடித்துக் கொண்டும் தன்னோடு அரவணைத்துக் கொண்டும், இன்னும் சொல்ல போனா அதற்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் வழங்கிக் கொண்டே இருக்கு இல்லையா, அது அன்புனால மட்டும்தானே சாத்தியப்படும். நம்ம நம்மளுடைய உடலை வைத்தும் மனதை வைத்தும் எவ்வளவோ துன்பங்கள் நமக்கும் பிறருக்கும் தந்து கொண்டே இருந்தாலும் பிரபஞ்சமாகப்பட்டது என்ன பண்ணுது, எப்பவும் தன்னுடைய அன்பு என்ற தன்மையில இருந்து மாறாமல் காலம் காலமாக தன்னுடைய கடமையத்தை ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இது அன்பாக இருந்தால் மட்டும்தானே சாத்தியப்படும். அடுத்தது, அன்புதான் சிவம் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டோம், அன்பு ஒன்றுதான், அதனுடைய பரிமாணங்கள் தான் மித்தது எல்லாமே அப்படின்னு. அப்போ அந்த வீடியோஸ் மிஸ் பண்ணவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த லிங்க் தர, நீங்க போய் பார்த்துக்கலாம். மையப்புள்ளி ஒன்றுதான், அந்த பல பரிமாணங்களா இருக்கிறது, பாசம், பந்தம், இணைப்பு, பிணைப்பு, காதல், காமம், நெகிழ்ச்சி, நேசம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இப்படி எல்லாமே பரிமாணங்கள் தான். மையப்புள்ளி அன்பு ஒன்றுதான். அந்த அன்பு ஒன்றாக இருப்பதனால் அந்த ஒன்று எதுவாக இருக்கும் அப்படின்னா அது சிவமாக தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல நாம ஒண்ணு கவனிக்கணும், சிவன் அல்ல சிவம், சிவன்னா அங்க உருவம் வந்துடும், சிவம் அரூப நிலை, அன்புன்றதும் அரூப நிலை தான். இந்த உடல்ங்கிறது ரூபம், இந்த ரூபத்தை வைத்து அந்த அரூப நிலையை உணர்ந்து கொள்ளணும். அன்பு வேறு, சிவம் வேறு அல்ல, அன்புதான் சிவமாக மாறி இருக்கு. அப்ப இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்குள்ளாக செட்டிங்ல இருக்கு, ஏற்கனவே செட்டிங்ல இருக்கு. நாம கொஞ்சம் டியூன் பண்ணினா போதும், கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டா போதும். ஓஷோவாகட்டும், ரமணராகட்டும், வேதாத்ரி ஆகட்டும், ஏன் அத்வைதமே ஆகட்டும், எல்லாமே இந்த அன்பே சிவம் அப்படின்ற தத்துவத்தை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அன்பு வேறு சிவம் வேறு அல்ல அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம் இல்லைங்களா, இது என்ன காரணத்துக்காக எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லா காரணத்தையும் தெரிந்து கொண்டு காரியத்தை நிறைவு செய்வதற்காக அந்த காலகட்டத்தில் இருந்ததுனாலதான் இந்த பிறவி எடுத்து இந்த உடல் எடுத்து நாம வந்திருக்கோம். இப்ப காரணத்தை எல்லாம் இப்ப நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், பிரபஞ்ச இயக்கமும் நம்முடைய உடல் இயக்கமும் ஒன்றுதான், அது அன்பின் அடிப்படையில செயல்படுது, அப்ப அது வந்து சிவமாக இருக்கிறது, எல்லா காரணத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த காரியத்தை அடையணும் இல்லையா, இந்த உடல் என்ற வாகனத்தை வைத்துதானே இந்த காரியத்தை நம்ம வந்து அடைய முடியும். அப்ப அதற்காகத்தான் நம்ம உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய ஆற்றலை, அந்த சிவத்தை நாம உணர்ந்து கொண்டோமே ஆனால் அந்த நிலை நானே ஏகன், நானே பரபிரம்மம் அப்படின்ற ஒரு உணர்வு கிட்டும். இதை உணர்ந்த சித்தர் பெருமான் தான், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்திடில் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்புன்றது
ஒன்றுதான். நமக்கும் இந்த உடல்ங்கிறது ஒன்றுதான். நிறைய உடல் நமக்கு இல்லை. சிவம்ங்கிறதும் ஒன்றுதான். அப்ப அந்த ஒன்றான ஒன்றினுக்குள் நாம ஒன்றிணைந்து அந்த ஒன்றை ஒன்றோடு ஒன்று நிற்போம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.